ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் மூலமாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த திட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதா சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே இந்த திட்டம் பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தகவலாம் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த திட்டத்தில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க, பத்திரிகை செய்தி. அதை பற்றின தகவல் இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர் நிதியுதவி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது PMMVY 2.0 இந்த திட்டம், இந்த ரெண்டு திட்டமும் ஒருங்கிணைந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா செய்தி வெளியாகிருக்குது. மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 2006 தொடங்கப்பட்ட முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர் நிதியுதவி திட்டத்தில் முதலில் ₹6,000 2006 ஃபஸ்ட்டு 6,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2011-12 12,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, அதாவது அந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா 2.0 அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த திட்டம் மூலமாக மத்திய அரசு 3,000 ரூபாயும் மாநில அரசினுடைய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு அந்த திட்டம் மூலமாக 15,000 ரூபாய். ஸோ ரெண்டு திட்டமும் சேர்த்து மொத்தம் 18,000 ரூபாயாக உயர்த்தி முதல் 2 கர்ப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிதியுதவி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த 18,000 ரூபாய் பணத்தை மொத்தமாக வந்து கொடுக்க மாட்டாங்க, 14,000 ரூபாய் பணமாகவும் மீதி 4,000 ரூபாய் ஊட்டச்சத்து பொருட்களாகவும் கொடுக்குறாங்க. இந்த 14,000 ரூபாய் பணமும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க, 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. இந்த 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் இப்போ வந்து ஒரு மாடிஃபிகேஷன், ஒரு திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின தகவல் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மத்திய அரசு முதல் பெண் குழந்தைக்கு வந்து 3,000 ரூபாயும் இரண்டாவது பெண் குழந்தைக்கு ₹6,000 தரதாக சொல்கிறாங்க. கர்ப்பமான மூன்றாவது அல்லது 4வது மாதங்களே தலா ₹2,000, குழந்தை பிறந்தவுடன் மற்றும் 3 மாதங்கள் கழித்து தலா ₹4,000, 9 மாதம் கழித்து ₹2,000 என்று மொத்தமாக 14,000 ரூபாய் ரொக்கமாகவும் ₹4,000 மதிப்பிலான 2 ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும். ஸோ இதுதான் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷெட்யூல். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் தவணை தொகை சென்றடைவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது, பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதில் உள்ள குறைகள் களையப்பட்டு திட்டம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. இனிமேல் கர்ப்பமான 4வது மாதம் ₹4,000, அதாவது கர்ப்பமான 4வது மாதத்துலேயே அமௌண்ட்டு 4,000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஆஃப்டர் 4 மந்த்ஸ் வந்து 2,000 ரூபாய் தான் வந்து கொடுக்குறாங்க. 4 மாதம் கர்ப்பமான 4வது மாதம் 2வது தவணையில் 2,000 ரூபாய் தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போது இதில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, கர்ப்பமான 4வது மாதம் 4,000 ரூபாயும் குழந்தை பிறந்தவுடன் 4,000 ரூபாயும் கொடுக்குறாங்க. குழந்தை பிறந்து 4 மாதங்கள் கழித்து ₹6,000 என்று 3 தவணையில் மொத்தம் ₹14,000 நிதியுதவி ரொக்கமாக வழங்கப்படுது. மொதல் வந்து 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குற இந்த 14,000 ரூபாயை இப்போ 3 இன்ஸ்டால்மெண்ட்லேயே 3 தவணையிலேயே வந்து கொடுத்துட்றாங்க. மத்திய அரசு தனது பங்களிப்பு தொகையை தாமதமாக வழங்கினாலும் மாநில அரசு தனது பங்கு தொகை வழங்கும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. ஸோ தற்போது வரைக்கும் 1.07 லட்சம் பயனாளிகளுக்கு ₹44.05 கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2006 தொடங்கி இதுவரைக்கும் 1.17 கோடி பேருக்கு மொத்தமாக 10,000 கோடி ரூபாய் செலவில் நிதி வழங்கப்பட்டிருக்கிறதா இந்த செய்தி வெளியீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 தவணையில் கொடுக்கக்கூடிய அந்த 5 தவணையில் கொடுக்கக்கூடிய அந்த தொகையானது 3 தவணையிலேயே வந்து கொடுக்குறாங்க. அது வந்து கூடிய விரைவில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த திட்டம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்குண்டான ப்ரொசீஜர்லாம் என்ன, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதெல்லாம் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.